لله والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين. قال النبي صلى الله عليه وسلم: من أراد الله خيرا يرزقه خليلا صالحا. المرء على خليل دينه فلينظر على من يخالله. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாத்தினை சமர்ப்பித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹு ஜல்லஷானோ தாலாவும் அண்ணலம் பெருமானார் சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்களும் எதை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு ஏவியிருக்கின்றார்களோ அவைகளை எடுத்து நடப்பதற்கும், எவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு நம்மை தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசியச் செய்கின்றேன். அல்லாஹு ஜல்லஷானோ தாலா நல்லருள் தௌஃபீக் செய்தருள் புரிவானாக. அருங்குணங்களின் அணிவகுப்பாக அண்ணலம் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்துறைக்கும் வழிகாட்டியாகவும் முன்மாதிரியாகவும் வாழ்ந்து காட்டிய அண்ணலம் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நட்பு குறித்து மாநபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டிய முன்மாதிரியையும் வான்மறை அது குறித்து நமக்கு கூறக்கூடிய சில சிந்தனை பகிர்வுகளையும் நாம் இன்று சிந்திக்க இருக்கின்றோம். எப்படி ஒரு கணவன் மனைவியினுடைய பந்தம் சுவனம் வரைக்கும் இருக்கிறதோ, உதுஹுலுஹா வாந்தும் வாஸ்வாஜுக்கும் துஹ்பரும், நீங்களும் உங்களுடைய மனைவிகளோடு சந்தோஷமாக சுவனம் செல்லுங்கள் என்று அல்லாஹ் திருமறையில் கூறுகின்றான் அல்லவா. எப்படி கணவன் மனைவியினுடைய பந்தம் சுவனம் வரைக்கும் தொடர்கின்றதோ அதுபோன்று நல்ல நட்பு, அது அத்தகைய நட்பு எப்படி இருக்க வேண்டும், யாருடன் இருக்க வேண்டும் என்பதைத்தான் நாம் இங்கு பேச இருக்கின்றோம். அந்த நட்பும் சுவனம் வரைக்கும் தொடரக்கூடியதாக இருக்கின்றது என்று வான்மறை குர்ஆன் வழியாக நாம் உணர்கின்றோம். ஆனாலும் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்: மன் அராதல்லாஹ ஹைரன், யார் ஒருவனுக்கு அல்லாஹ் நலவை நாடுகின்றானோ, யர்ஸுகுஹு கலீலன் சாலிஹா, நலவை நாடக்கூடியவனுக்கு சாலிஹான நண்பனை அல்லாஹ் ரிசுக்காக வழங்குகின்றான். சொன்னது மாநபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு மனிதன் அவனுடைய நண்பனின் தீனில் இருக்கின்றான். எனவே நீங்கள் யாரை நண்பனாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதில் நீங்கள் அவதானமாக இருங்கள் என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நட்பு அஸ்ஸஹ்பத்து தஅஸ்ஸுரு, தோழமை நட்பு என்பது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. அது நல்ல தாக்கமாகவும் இருக்கலாம், தீய தாக்கமாகவும் இருக்கலாம். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அவருடைய தகப்பனார் ஒட்டகம் மேய்ப்பதற்கு அருகதையற்றவன், தகுதியற்றவன் என்று சொல்லப்பட்ட உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய கருத்திலே உலகம் உள்ளளவும் இருக்கக்கூடிய திருக்குர்ஆனில் 30 வசனங்கள் அவர்கள் சொன்ன கருத்திற்கு வான்மறை வழங்கப்பட்டிருக்கின்றது என்றால், உமர் அலி அல்லாஹு தாலாவுடைய தோழமை, பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழமையின் காரணமாக இத்தகைய ஒரு தாக்கத்தை, நல்ல தாக்கத்தை உமருடைய நாவில் அல்லாஹ் பேசுகின்றான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த மாற்றத்தை கொண்டு வந்தது மாநபியினுடைய மாண்பான நட்பாக இருக்கின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம்.
நபிமார்களுக்கு மூஜிசாவாக வழங்கப்பட்ட அநேக அற்புதங்கள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. இஸ்லாத்திற்கு முன்பு அவர்கள் எத்தகைய நிலையில் இருந்தார்கள், ஆனால் நபிமார்களுக்கு ஏற்பட்ட ஆச்சரியமிக்க மூஜிசாத்துக்கள் சஹாபிகள் வழியாக வெளியேறும் போது அது கராமாத்துக்கள் என்று சொல்வோம். இது நபியினுடைய தோழமையால் ஏற்பட்டது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய மரணத்தினுடைய நேரத்தில் ஆயிஷா சித்திகாவிடம் சில 1000 திருகங்களை கொடுத்து, நீங்களும் உன்னுடைய 2 சகோதரியும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்றார்கள். ஆயிஷா சித்திகாவுக்கு அஸ்மா ரலியல்லாஹு தஆலா என்ற சகோதரி மட்டும்தான் இருக்கின்றார்கள். இன்னொரு சகோதரி யார் என்று தெரியவில்லை. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வஃபாத் ஆயிட்டாங்க. நீங்களும் உங்களுடைய 2 சகோதரிகளும் எடுத்துக்கொள்ளுங்கன்னு கொடுத்துட்டாங்க. இன்னொரு சகோதரி யார்? சில நாட்களுக்கு பிறகுதான் தெரிஞ்சது, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய மனைவி கர்ப்பமாக இருக்கின்றால், அந்த கர்ப்பத்திலும் பெண் குழந்தை தான் இருக்கிறது. இந்த தகவல் அபூபக்கர் சித்திக்கு தெரியக்கூடிய அளவிற்கு பெருமானாரினுடைய நட்பு, உகூனு மாசாதிக்கு நல்லோர்களினுடன் நீங்கள் அமருங்கள் என்பதற்கு குர்ஆனுடைய விளக்க உரை, ஹாலித்தூகும் லி தகூனு மிசலகும், அவர்களோடு நீங்கள் அமர்ந்து தோழமையை ஏற்படுத்த அவர்களை போன்று நீங்கள் ஆகிவிடுவீர்கள். பூவுடன் சேர்ந்து நாரும் மணக்கும் என்பது போல எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழமையோடு இருந்து, நபியை தவிர அவர்களுக்கு வேறு உலகம் இல்லை, நபியினுடைய முகம்தான் உலகம் மொத்தமும், அப்படி இருந்ததின் காரணமாக இந்த மாதிரியெல்லாம் அற்புதங்கள் நடந்ததை பார்க்கின்றோம். நாம் அற்புதத்தினுடைய தலைப்பில் நாம் பேசவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழமையின் காரணமாக இந்த சஹாபிகளுக்கு இத்தகைய சிறப்புகள் கிடைத்தன. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு சில உதாரணங்களை, 124,000 சஹாபிகளுக்கும் ஒவ்வொரு உதாரணம் இருக்கின்றது, அவைகளை எல்லாம் நாம் வரிசைப்படுத்த முடியாது. ஒரு சில சஹாபிகள் செய்த கராமாத்துகளை மாத்திரம் பெருமானாருடைய தோழமையினால் ஏற்பட்ட அந்த தாக்கம், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவை சந்திக்க ஒரு கூட்டம் வந்தது அவருடைய ஆட்சி காலத்தில். அந்த கூட்டத்திலே பார்த்து உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், உங்களில் ஒருவருடைய கண்ணிலே விபச்சாரத்தினுடைய அடையாளத்தை பார்க்கிறேன் என்றார்கள். அதில் ஒருவர் வரக்கூடிய வழியிலே ஒரு அந்நிய பெண்ணை தீய பார்வையோடு நோக்கி வந்திருக்கின்றார். அது அவர் ஒப்புக்கொண்டார். அதுக்கப்புறம் அவர் தௌபா செய்தார். ஆனால் பார்த்த உடனே இதற்குரிய, இதுதான் கஷ்பு ஞானம் என்பது. இது நபிமார்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு ஞானத்தை பெருமானாரோடு, ஹாலித்தூகும் லி தக்கூனு மிஸ்லஹும், யாரோடு நாம் பழக பழகிறோமோ அந்த குணாதிசயங்கள் நம்மையும் ஒட்டிக்கொள்ளும். நல்லோர்களோடு இருக்கும் பொழுது குர்ஆனுடைய விளக்கங்களும் ஞானங்களும் எப்படி சஹாபிகள் பெற்றுக்கொண்டார்கள்? ஜாஹிலியா, ஐயாமுல் ஜாஹிலியாவில் இருந்தவர்கள், ஜாஹிலியானா மடத்தனம், ஆனால் பெருமானாரோடு வந்து ஒட்டி கொண்ட பொழுது அவர்கள் அறிவு தீட்சண்யம் உள்ளவர்களாகவும், சமயோசிதம் உள்ளவர்களாகவும், இங்கிதம் உள்ளவர்களாகவும், நாகரிகம் உள்ளவர்களாகவும் மாறிப்போனார்கள். அகல் யுத்தத்திலே பன்னாட்டு படை எதிரிலே நிற்கிறது, அகலை தாண்டி வர முடியாம அங்க நிற்கிறாங்க. எதிரிகள் யார், எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அவங்க என்ன பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று உளவு பார்த்து வர வேண்டும். யார் உளவு பார்த்து வருவது? யாரும் எழுந்திக்கல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போய், எத்தனை எதிரிகள் இருக்கிறாங்க, அவங்க என்ன பேசிக்கிறாங்க என்பதை நீங்கள் கண்டு என்னிடத்துல சொல்லணுங்கிறாங்க. ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போயிட்டார்கள். அபூ சுஃபியான் தான் அங்கே எதிரணியிலே தலைவர், பன்னாட்டு படை. அபூ சுஃபியானுக்கு இது ஏதோ ஒரு உள்ளுணர்வு, யாரோ ஒரு முஸ்லீம் இங்க கலந்திருக்காங்க. அவர் பெரிய யுத்தகல வித்தகர் அபூ சுஃபியான். எனவே யாரோ ஒருவர் அந்நியர் நம்முடைய படையில ஊடுருவிக்கின்றார் என்பதை தெரிந்து கொண்டு எப்படி கண்டுபிடிக்கிறது?
பத்தாயிரம் பேர் இருக்கிறாங்க. எனவே அவர் சொன்னார், உங்களுக்கு பக்கத்தில் உள்ளவருடைய கையை பற்றி கொண்டு யார் என்று விசாரிங்கள் என்று ஒரு பொது அறிவிப்பு அறிவித்தார். இப்போ பக்கத்தில் உள்ளவங்க கையை பிடிச்சிட்டா நீ யாருன்னு கேட்டோம்னா தெரிஞ்சிடும். உசைபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மற்றவர் தன்னை பிடிப்பதற்கு முன்பு இவர் முந்திக் கொண்டார். அடுத்தவர் கையை பிடிச்சிட்டு நீ யாரு எங்கிருந்து வந்த என்று கேட்டவுடன் அவர் தான் அன்னார் என்பதை சொல்லிக்கொண்டு ஆக மாட்டிக்கொள்ளல. இந்த சமயோசித யுத்தம் யுக்தி, அதற்கு முன்பு அவங்களுக்கு பேரு ஐயாமுல் ஜாஹிலியா, மொடமை காலத்தில் இருந்தவர்கள். ஆனால் பெருமானாரோடு உண்டான நட்பின் காரணமாக இந்த அறிவின் தீட்சண்யம் அவர்களுக்கு கிடைக்கின்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்புக்குண்டத்தில் அவர்கள் உயிர் பெற்று வந்தது நமக்கு தெரியும். பெருமானாருடைய காலத்தில் பல போலி நபிமார்கள் வந்தார்கள். போலி ராமர்கள் வரவில்லை, போலி கிறிஸ்தவர்கள் வரவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருங்குணங்களின் நற்பண்புகளால் ஈர்க்கப்பட்டு மக்களின் மூலம் மக்களினுடைய செல்வாக்கும் புகழும் அல்லாஹ் அவர்களுக்கு வாரி வாரி வழங்கினான். குணத்தால் ஈர்க்கப்பட்டார்கள். இந்த செல்வாக்கை நாமும் பெற வேண்டும் என்ற காழ்ப்புணர்ச்சி காரணமாக பல்வேறு நபர்கள், இன்றும் சில கூட்டம் இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நபிக்கு பின்னால் தன்னை நபி என்று வாதிக்க தெரிய முசைலமத்துல் கதாப் ஒருவன் இருந்தான். அதற்கு முன்பு அஸ்வதுல் அனசி என்று ஒருவன் இருந்தான். அவனிடம் சுஹைபின் குலைப் என்ற சஹாபி மாட்டிக்கொண்டார்கள். தன்னை நபியாக ஏற்றுக்கொள்ளமாறு அவன் வற்புறுத்தவே இவர்கள் உயிர் போனாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றான். பெரிய நெருப்பு மூட்டி அந்த நெருப்பிலே அவர்கள் பொசுக்கப்பட்டார்கள். மூன்று நாள் கழித்து சுகமாக வெளியிலே வந்தார்கள். எல்லா ஆதாரமான தரவுகளிலே இருக்கிறது. உமர் அலி அல்லாஹ் தாலா அனு அவர்களை சந்தித்து இப்ராஹிம் அலே இஸ்லாத்தை போன்று உம்மத்தை முகமதியாவிலே ஒருவரை பார்க்க வைத்தாயே என்று சுக்குர் தொழுகை தொழுததாக சரித்திரம் பேசுகிறது. அப்ப இப்படிப்பட்ட மாண்புகள் எல்லாம் நபியின் தோழமையின் காரணமாக நபிமார்களுக்கு இருக்கக்கூடிய இப்படி பல்வேறு கிராமத்துகள் உயிர்ப்பித்தது. பயணத்திலே ஆமீர் அலி அல்லாஹ் தாலா அனு அவர்கள் போருக்கு செல்லும் பொழுது கழுத செத்து போச்சு. யா அல்லாஹ், உன்னுடைய பாதையில் நாம் பயணிச்சிருக்கிறேன், இந்த கழுதைக்கு உயிரை கொடு, நாங்கள் உயிராயினது. சஹீஹான தரவு இதெல்லாம். மலக்குமார்களை சந்தித்த சஹாபிகள், மலக்குமார்களால் குளிப்பாட்டப்பட்ட சஹாபிகள், இதெல்லாம் பெருமானாரினுடைய தோழமையின் காரணமாக இந்த மகத்துவத்தை பெற்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். அல்லாஹு ஜல்ல ஷானா தஆலா தன் திருமறையிலே நபிமார்களுடைய சரித்திரத்தை கூறுவதோடு மட்டுமல்லாமல் அவருடைய துவாவையும் பதிவு செய்கின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கின்றார்கள், வா அல்ஹக்னி பிஸ்ஸாலிஹீன், நல்லோர்களோடு என்னை சேர்த்து வைக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹலீலுல்லா அவர்கள் கேட்கின்றார்கள், நல்லோர்களுடன் என்னை சேர்த்து வை என்று. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், வா அதஹல்னி பிரஹ்மதிக ஃபி இபாதிக ஸாலிஹீன், உன்னுடைய ரஹ்மத்திலும் உன்னுடைய நல்லடியார்களிலும் என்னை நுழையவை என்று கேட்கின்றார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம், வதஃபனி முஸ்லிமன் வா அல்ஹக்னி பிஸ்ஸாலிஹீன், முஸ்லிமாக மரணம் அடையவை என்னை நல்லோர்களோடு சேர்த்துவை என்கிறார்கள். எனவே சாலிஹீன்களோடு அமர்வது, அவர்களோடு தோழமை கொள்வது, மௌலானா ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வார்கள், இஹ்லாசான முறையிலே 100 இபாதத்துகள் செய்வதற்கு சமம். நல்லோர்களோடு நீங்க சிறிது நேரம் அமர்ந்திருப்பது 100 இஹ்லாசான அமல்கள் செய்வதற்கு ஒப்பாகும் என்று மௌலானா ஜலாலுத்தீன் ரூமி அவர்கள் தரக்கூடிய தகவலை பார்க்கின்றோம். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக பிரார்த்தனை செய்வதில் அல்லாஹும் மர்சுக்னி ஹுப்பக வஹுப்ப மை யுஹிப்புக வஹுப்ப அமலி யுகர்ரிபுனி இலா ஹுப்பிக், யா அல்லாஹ், உன்னுடைய நேசத்தை எனக்கு பாக்கியமாக்கிவை, நீ யாரை நேசிக்கிறாயோ அவர்களின் நேசத்தையும் எனக்கு தா, எந்த அமல் உன்னுடைய நேசத்தின் பக்கம் நெருக்கி வைக்குமோ அந்த அமலையும் தா. இப்ப அல்லாஹ்வுடைய நேசத்திற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமலை கேட்கவில்லை,
அமலுக்கு முன்பு அல்லாஹ்வால் நேசிக்கப்படக்கூடியவருடைய நட்பை கேட்கின்றார்கள். அப்ப நல்லோர்களுடைய நட்பு நம்மை நல்ல அமல்களின் பக்கம் நகர்த்து செல்லும் என்பதுதான் இந்த துஆவினுடைய விளக்கமாக இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்லோர்களுடைய நட்புக்கு ஒரு உதாரணம் சொல்வார்கள். நல்லோர்களுடைய நட்பு அத்தர் வியாபாரியோடு கொஞ்ச நேரம் நீங்க இருந்துட்டு வந்தா உங்களுடைய மேனியிலே ஒரு மனம் தொற்றிக்கொள்ளும். தீயோர்களுடைய நட்பு கொல்லப்பட்டறையில் நீங்கள் சிறிது நேரம் இருந்து வந்தால் அதனுடைய புகையும் கரியும் உங்களுடைய உடலிலும் ஒற்றிக்கொள்ளும் என்பது போல நட்பு அஸ்ஸஹ்பத்து தஅஸ்ரு நட்பு என்பது ஒரு தாக்கத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா தன் திருமறையிலே கூறுவான், சோனவாசிகளிடம் பார்த்து அல்லாஹு கேட்பான், உங்களுக்கு எல்லாம் நிறைவாக இருக்கிறதா? சோனவாசிகள் சொல்வார்கள், அதிலே சிலர் சொல்வார்கள், யா அல்லாஹ் எல்லாம் நிரப்பமாக இருக்கிறது, ஆனால் என்னோடு தொழுதவர், என்னோடு நோன்பு வைத்தவர், என்னோடு ஹஜ்ஜு செய்தவர், இப்படி நாங்கள் நட்பாக இருந்தோம், அவர் அங்கு காணல, அவர் எங்கே என்று கேட்பான். அல்லாஹ் சொல்வான், அவர் செய்த சில பாவத்தின் காரணமாக அவர் நரகத்தில் இருக்கிறார், கொஞ்ச நாள் கழிச்சு வருவார். அப்படி இந்த அடியார் கூறுவார், யா அல்லாஹ் அவர் இல்லாமல் சொர்க்கத்தினுடைய மற்றவைகள் எனக்கு நிம்மதியை தரல, என்னுடைய நண்பர் அவர். சொர்க்கவாசிக்கு கவலை ஏற்படக்கூடாது, தன் நண்பர் இல்லாமல் அவர் கவலையுறுகின்றார். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா, இது குர்ஆனுடைய வசனம், அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா மலக்குகளிடம் கூறி அவருடைய நண்பரையும் சொர்க்கத்துக்கு எழுத்து செல்லுங்கள், அழைத்து செல்லுங்கள். நரகவாசி இப்பொழுது கேட்பார், விடுதலை செய்து ஆகி செல்லக்கூடிய அந்த சோனவாசியை பார்த்து கேட்பார், உனக்கு சிபாரிசு செய்தது யார், நபியா, ரசூலா, வலியா, அல்லது உன்னுடைய தகப்பனார் ஷஹீதா, இப்படி எல்லாம் கேட்பார். இல்லை, என்னுடைய நண்பர் சொர்க்கத்தில் இருக்கார், அவருடைய வேண்டுகோள் கணங்க அல்லாஹ் என்னை இதிலிருந்து விடுவிக்கின்றான் என்று சொன்ன பொழுது அந்த நரகவாசி சொல்லுவார், ஃபமாலனா மின் ஷாஃபியின் மின் சதீக்கின் ஹமீம், எனக்கும் சிபாரிசு செய்யக்கூடிய இப்படி ஒரு சோன நண்பர் இல்லையே. இது குர்ஆனுடைய வசனம். எனவே நட்பு சோனம் வரைக்கும் உங்களை சொல்லும். நீங்கள் நரகவாதியாக இருந்தால் கூட உங்களுடைய நண்பர் சாலிஹானவராக இருந்தால் அவர் அல்லாஹ்விடம் மன்றாடி, அல்லாஹ் என்னுடைய நண்பர் எனக்கு வேணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்பத் இப்னு முயீத் என்பவர் பெருமானாருக்கு விருந்து கொடுக்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விருந்துக்கு போறாங்க, பக்கத்து வீடு, ஆனால் அவர் காஃபிர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர் சோனவாசியாக ஆக வேண்டும் என்று அவருக்கு ஆசை, நாயத்திற்கு நீங்கள் கலிமா சொல்லுங்க, ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, அப்போதான் நான் சாப்பிடுவாங்கிறாங்க. எனவே பெருமானாரை சாப்பிட வைக்க வேண்டும் என்பதற்காக உத்வத் இப்னு முயீத் கலிமா சொல்லிட்டார், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், கலிமாவை கூறி இஸ்லாத்தை தழுவிவிட்டார், ரசூலுல்லாஹ் சாப்பிட்டு வந்துட்டாங்க. ஆனால் உமையத் இப்னு கலப் என்பவன் அவனுடைய நண்பன், அவன் இவன் இஸ்லாத்தை தழுவியதை ஏளனம் குறித்து ஏளனமாக பேசி அவனை வசைபாடவும் இல்லை, நான் சும்மா தான் கலிமா சொன்னேன், உண்மையில் நான் இஸ்லாத்தில் ஏற்கல என்று தன்னுடைய நண்பனுக்காக தன்னுடைய கலிமாவை வாபஸ் வாங்கினான். அப்படி நீ வாபஸ் வாங்கினது உண்மை என்றால் அவர் முகத்திலே நீ காரி உமிழ்ந்துவா என்றார். அவரும் போய் காரி உமிழ்ந்தார். அந்த உமிழ்நீர் அவருடைய முகத்திலேயே ஆசிட்டாக திரும்பி விழுந்தது. அவன் கூறுவதை குர்ஆன் கியாமத் நாளில் அவன் கூறுவதை பதிவு செய்கிறது, யாலை தனி இளம் மத்தகது ஃபுலானன் ஹலீலா, இந்த உமையத்துபின் ஹலனா நண்பனா தேர்ந்தெடுக்க கூடாதே, அவன் சொல்ல கேட்டு இந்த மாதிரி மோசமாயிட்டனே என்று அவன் அங்காலாய்த்து, யாலை தனி மார் ரசூலி சபீலா, ரசூலோட நான் நட்பு வச்சிருக்க வேண்டுமே என்று அங்காலாய்ப்பான். எனவே சோனவாசிகள் கூறக்கூடிய வார்த்தையும் நரகவாசிகள் கூறக்கூடிய வார்த்தையும் குர்ஆன் நட்பு குறித்து பேசுகின்றது. நல்லோர்களுடன் அமர்ந்திருப்பது சூரத்துல் காஃபிலே அல்லாஹு ஜல்ல சோனத்தில் செல்லக்கூடிய பிராணிகள் 10 பிராணிகள் உள்ளன,
அதை பெரிதொரு சமயத்தில் நாம் விரிவாக பேசலாம். அதிலே அசாபுல் காஃபுடைய நாயும் சொர்க்கம் செல்கின்றது. நாய் தொட்டால் நஜீஸ், ஏழு தடவை கழ வேண்டும், ஏழாவது தடவை மண்ணை போட்டு கழுவணும். அந்த நாய் சொர்க்கம் செல்கிறது. அந்த நாய் என்ன அமல் செய்தது? அல்லாஹிற்காக வேண்டி ஹிஜ்ரத் செய்த அந்த அசாபுல் காஃபு குகைவாசிகளுடன் அது சேர்ந்து இருந்தது. நல்லோர்களுடன் இருந்த ஒரே காரணத்திற்காக காஃபுவாசிகளுடைய நாயும் சொர்க்கம் செல்கின்றது என்றால், நம்முடைய நட்பு நல்லோர்களுடன் இருங்கள். உஸ்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு அடிக்கடி உபதேசம் செய்வார்கள், மார்க்க ஆலிம்களுடன் கல்வி கற்றவர்களுடன் நீ அமர்ந்திரு, அது உன்னை புடம் போடும் என்பார்கள். அப்ப நல்லவைகளை தூண்டக்கூடியவர்களோடு நம்முடைய நட்பு இருக்க வேண்டும் என்பது. அதே சமயம் ஒரே அடியாக நட்பு என்று சொல்லிக்கொண்டு நாம் எல்லா ரகசியங்களையும் ஒரு கட்டுக்கடங்காமல் சொல்லக்கூடாது என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கின்றார்கள். அஹபிப் ஹபீபக ஹௌனம்மா அசாயகூனு பகீலுக யௌமம்மா. நீங்கள் வரைமுறையில்லாமல் நேசித்தால் ஒருவேளை ஒரு காலத்தில் அவன் எதிரியாகவும் ஆயிடுவான். அதே மாதிரி உன்னுடைய எதிரியையும் ஒரே அடியாக நீங்கள் விற்காதீர்கள். ஒரு காலத்தில் அவனும் நேசமாக ஆகிவிடுவான். எல்லாத்திலையுமே ஒரு நடுநிலைமையோக இருங்கள் என்று மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நட்பை பற்றி சொல்லித் தந்திருக்கின்றார்கள். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழமையை பெற்ற சஹாபிகள் இத்தகைய ஒரு மாண்பை பெற்றார்கள். இந்த காலத்தில் நெருங்கியவர்கள் அந்த சிறப்பை பெற்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆன போது ரொட்டி கடையிலே சுட்ட ரொட்டி மறுநாள் சுட்ட ரொட்டியை விட முதல் நாள் சுட்ட ரொட்டிக்கு விலை கூடா. ஏனென்றால் அது ரசூல்லாவுடைய காலத்தில் இருந்தது. இது ரசூல்லா வஃபாத்தான அந்த அளவிற்கு காலத்தினுடைய நெருக்கம். அப்ப யாரோடு நம்முடைய நட்பு கொள்கின்றோமோ அவைகளுக்கு ஒரு மாண்பும் மகத்துவம் வந்துகின்றது. அவைகளையெல்லாம் கெடுப்பதற்காக யூதர்களுடைய சதித்திட்டம் தான் இணையதளத்தில் இளையவர்களை கெடுக்கக்கூடிய. ஒரு காலத்தில் இளைஞர்கள் தலை குனிந்திருந்தால் கண்ணியமானவர்கள்னு சொல்லலாம். இன்னைக்கு எல்லாரும் தலை குனிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லாரும் கையில மொபைல நோண்டிக்கிட்டு இருக்காங்க. இப்ப மற்ற அவனுடைய நாட்டில் எல்லாம் அதுக்கு ஒரு ஆப்ஷன் வச்சிருக்கிறான். அவர்கள் தவறான ஆப்புகளை திறக்க முடியாமல் அவன் செய்திருவான். இங்க அப்படி இல்லை, வழி கெடணும்னு தான் அவனுடைய விருப்பம். எனவே நம்முடைய பிள்ளைகள் யாரோடு நட்பு வைத்திருக்கின்றார்கள், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அதிலையும் நாம் கவனமாக இருக்க வேண்டும். நல்ல நண்பர்களோடு நாம் தொடர்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.